வெல்கம் டு செல்விராம் கிச்சன். வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு கிரேவி ஐட்டம் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு மட்டன் கிரேவி வந்து ஒரு காய்கறியில் வச்சா எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப சுவையாக இருக்குது இந்த சைவ கிரேவி, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆன பின்னாடி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை கொஞ்சமாக வந்து கடல் பாசி சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சது பின்னாடி அது கூட வந்து நான் காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா சுடுதண்ணி போட்டு நல்லா கழுவி எடுத்துருக்கு. அதை ஆட் பண்ணிவிட்டு கூடவே ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வந்து தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க, அதையும் போட்டுக்கலாம். அப்போ அது கூட பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு சோம்பு சேர்த்து அரைச்சது வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி கொடுத்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் காய்கறிக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி கொடுத்து மூடி வச்சுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் எடுத்து நல்லா நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்துட்டு அதை சேர்த்து நல்லா வணக்கி கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆப்பிள் தக்காளி வந்து 2 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேங்க, அதை சேர்த்து நல்லா வணக்கி கொடுத்துக்கலாம். தக்காளி வேகிற கலவை வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆல்ரெடி நம்ம காய்கறியில் வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கணும். இது வந்து நல்லா வணக்கி கொடுத்துட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா நான் வந்து சோயாபீன்ஸ் வந்து நல்லா வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா சுடுநீர் போட்டு ஊற வச்சு 4 டைம் நல்லா கழுவி கிழிஞ்சு எடுத்து வெளியே சேர்த்துக்கிறேன். 1 to 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வணக்கி வச்சுருக்க மசாலாவை வந்து ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். காய்கறி வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுட்டு இந்த பக்கம் நம்ம வந்து மசாலா வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு 3 பல் பூண்டு, முந்திரி பருப்பு, கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா விழுதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அரைச்ச விழுதை வந்து இதோட வந்து சேர்த்துக்கலாங்க. காய்கறி போட்டுட்டு நல்லா 1 நிமிஷம் நல்லா அந்த மசாலாலாம் நல்லா மிஞ்சிற வச்சு நல்லா கிளறி கொடுத்துக்கணும். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை வாசனம்லாம் போகிற அளவுக்கு நல்லா வேக விட்டுக்கணும். சால்ட்டு காரமும் செக் பண்ணிக்கணும். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்ல மல்லித்தலை தூவி விட்டோம், நல்ல ஒரு மட்டன் கிரேவி சாப்பிட்ட ஃபீல் கிடைக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, சுடு சாதம், நெய் சாதம் மாதிரிலாம் தொட்டு சாதம் ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.